வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தம் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே சேவையுள்ளம் கொண்டனாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குளம் அன்பை என்னும் வார்த்தையால் சேவையுள்ளம் கொண்டனாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குளமே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிருபுகளின் மீது விற்றிருக்கும் ஆண்டவரே பாரும் உமது ஒளியை எங்களுக்கு காட்டும் நாங்கள் மீட்படைவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உம் ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்?
தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொல்லப்பட்டீர். அவருடைய சினம் சீற்றாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திரும்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேர் பெற்றோர், நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும், உமது ஆற்றலை கிளந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். பல்லவி. கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டு வாரும், விண்ணுலகின் நின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பாதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம், எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். Hallelujah, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுளருளும் மீட்பை காண்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவர் சொல் பற்றி எரிந்தது, மக்கள் மீது அவர் பஞ்சம் வரச் செய்தார், அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார், வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார்,
இதெல்லாம் எலியா இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த செயல்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை, இந்த எலியா கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் மீண்டும் வருவார், அவர் தோன்றி கடவுளை பற்றிய நற்செய்தியை அறிவித்து மீண்டும் மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து மெசியாவினுடைய பிறப்பிற்காக அவர் தயார் செய்வார் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் பாஸ்கா விருந்துண்ணும் போது எலியாவிற்கென்று தனியாக ஒரு இருப்பிடத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யூத மரபுப்படி இன்றைக்கு கூட அந்த யூதர்கள் பாஸ்கா விழாவினை கொண்டாடும் போது எலியாவிற்கென்று ஒரு நாற்காலியை போட்டு வைத்திருக்கிறார்களாம் இன்றைக்கு வரை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் இந்த எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், நீங்கள்தான் அவரை உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த எலியா இந்த இடத்தில் அடையாளம் காட்டப்படுபவராக இருப்பது, அந்த எலியாவை இந்த இடத்தில் சரியாக யாரை அடையாளப்படுத்துகிறார் என்றால் திருமுழுக்கு யோவானை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவான் தான் வரவிருந்த எலியா, அவரே வந்துவிட்டார் என்பதை சுட்டிக்காட்டி நீங்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவரை கொலை செய்தீர்கள், அவருடைய உண்மையையும் நீதியையும் நேர்மையையும் அவர் பறைசாற்றிய நற்செய்தியையும் நீங்கள் நம்பவில்லை என்பதை பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டாகவே அவர்கள் முன்வைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது மக்கள் எல்லோரும் கண்டுகொள்ளுகிறார்கள், இவர் திருமுழுக்கு யோவானை பற்றியே பேசுகிறார் என்று. ஒரு நத்தை ஒன்று மரத்தின் மீது ஏறி கொண்டிருந்ததாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறது ஒரு சிட்டுக்குருவி. அந்த நத்தை இடத்தில் வந்து, ஏ முட்டாள் நத்தையே, நீ எதற்காக ஏறிக்கொண்டிருக்கிறாய், இந்த மரத்திலே பழமே இல்லையே, பழமே இல்லாத இந்த மரத்தில் நீ ஏன் பொறுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னதாம். அப்பொழுது அந்த நத்தை இவ்வாறு சொல்லியிருக்கிறது, நான் எப்பொழுது இந்த மரத்தினுடைய உச்சியை தொடுகிறேனோ அப்பொழுது நிச்சயம் இந்த மரத்தில் பழம் இருக்கும், நான் எப்பொழுது இந்த உச்சியை தொடுகிறேனோ அப்பொழுது இந்த மரத்திலே பழம் இருக்கும் என்று நம்பிக்கையோடு சொன்னதாம் அந்த நத்தை. அன்பார்ந்தவர்களே, இந்த சிறு நிகழ்வு எதை சொல்லுகிறது என்றால், பல பேர் நம்மை இந்த உலகத்திலே கேலிக்கிண்டல் செய்வார்கள், இது நடக்காது, இது முடியாத காரியம், இதை உன்னால் செயல்படுத்தவே முடியாது என்று நம்மை தட்டி கழிப்பார்கள், நம்மை பின்னுக்கு தள்ளுவார்கள். ஆனால் நம் உள்ளத்திலே நம்பிக்கை இருந்தால், நம் உள்ளத்திலே விசுவாசம் இருந்தால், நம் உள்ளத்திலே துணிவு இருந்தால் எதையும் நம்மால் சந்திக்க முடியும், வாழ்வில் சாதிக்க முடியும். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அவரை உதாசீனப்படுத்தினார்கள், மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு இறைவனுடைய திருவுளத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றினார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறையாட்சியை, விண்ணரசை இந்த உலகத்திலே செயல்படுத்தினார் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு பாடமாக இந்த நாளிலே அமைந்திருக்கிறது. எனவே இறைவனுடைய வருகைக்காக, மெசியாவினுடைய வருகைக்காக, அந்த மீட்புக்காக காத்திருக்கும் நாமும் கூட தகுதியான உள்ளத்தோடு நம்மை தயார் செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படியானால் நிச்சயம் இந்த இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நம் உள்ளத்தில் பிறப்பார். ஆமீன்.
வாழ்வது நாரல்ல இந்த இயேசுவை வாழ்கின்றேன் இந்த நூடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன் என்னை ஏற்று வாழ உமதரும் கேட்கின்றேன் ஏற்று வாழ உமதரும் கேட்கின்றேன் பலியேன என்னை தருவேன் உம் பலியினில் என்னை இணைப்பேன் பலியேன என்னை தருவேன் உம் பலியினில் என்னை இணைப்பேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம் நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதே தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு கற்பித்தார் எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்
நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமத இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செல்வமே சுனாதா உன்னை அடைந்திடவே
உலகை மறந்து விட்டேன். எனது செல்வமே சுனாதா, உன்னை பின்னணிந்தேன் இதயநாதா. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப அளிக்க கைமாறு என்னிடம் உள்ளது என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய வருகைக்காக தயாரிக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்களம்மாளி அழகே அழகோவியமே எங்கள் அன்னிமரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. பக்தியாயாராதனை எத்தீசையும் பூரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.